விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் வடிவேல் ராமணனை ஆதரித்து விழுப்புரம் டவுன் பகுதியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திமுகவின் தேர்தல் அறிக்கை பொய்யான அறிக்கை என்றும், சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு செயல்படுகிறவர் மு க ஸ்டாலின் என்றும் குறிப்பிட்டார். சந்தர்ப்பவாத கூட்டணி அமைப்பதற்காக கொள்கையை மாற்றிக்கொள்பவர் எனவும், நிறம் மாறும் பச்சோந்தி ஸ்டாலின் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் சந்தர்ப்பவாத கூட்டணி அமைச்சு தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பதவிக்கு வர வேண்டும், அதிகாரத்துக்கு வர வேண்டும், அதற்காக அவர்கள் இந்த தேர்தலை பயன்படுத்துகிறார்கள். கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே இருந்தது. அந்த 15 ஆண்டு காலத்தில் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன திட்டங்களை கொண்டாந்தீங்க? உங்களுடைய மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது என்ன வளர்ச்சி அடைந்தது தமிழ்நாடு? ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். குடும்பம் வளர்ச்சியாச்சு, குடும்பம் வளர்ச்சியாச்சு, குடும்பம் அதிகாரத்தில் இருந்தாங்க, அதுதான் தமிழ்நாடு கண்ட பலன். ஆக சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு பேசுகின்ற தலைவர் ஸ்டாலின், ஆகவே அது ஒரு அந்த கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை அப்பப்போ மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த பச்சோந்தியும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அப்பப்போ நிறம் மாறிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி ஸ்டாலின் சந்தர்ப்பவாத கூட்டணி அமைப்பதற்கு தன் இஷ்டம் போல கொள்கையும் மாத்திக்குவாரு, அவர் நிலைப்பாட்டையும் மாத்திக்குவார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.